பயங்கரமான குரட்ட சத்தம், அதோடு அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவை குடிச்சிருப்பானுங்க, எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு. வெங்கட சுப்பமாவே, இதை தாண்டது இமயமலையை தாண்டுற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கிற மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போல இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான் சார். படுங்க, கனவெல்லாம் கேக்குறாரு. யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மதம் பிராந்தி, மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன். படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போதோ இது கிடைக்கும். சத்தம் போடாதே. 50 ரூபா கொடுத்த சாமி இப்ப எதுக்கு வந்தீங்க? 100 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கடிக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கடிச்சுலாம் சாமியா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லலண்டா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படிச்சிருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணு தொட்டுட்டா சாமி, கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா பொண்ணு? கற்பா சோப்பா கரைஞ்சு போறது? வித்தகார பொண்ணு ஏன தொட்ட? வேணும்னு தொடல, டமாஷா தொட்டேன். டமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? இதுவாரு தொட்டவன்னா கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன், உள்ளூர்கார பொண்ணை விட வித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க செய்யறேன் செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா? கிளி மாதிரி இருக்க கிளி, வீட்டுக்கு உன்ன கிழிச்சு விடுற. வேட்டியவா இந்த பரணா சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அது, அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரமும் எடுத்து ஆடுது. டே சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா என்ன பட்டிட்டு எரியுது. ஐயோ உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்டுல வச்சுக்கீங்க. டேய் தடியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி, எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி, அதை முடிச்சிட்டு தான் தாலி கட்டவாப்போம். என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்புல பல ஊர்ல இருக்கானுங்க, அவங்களையெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டைய கொடுத்து இந்த ஆள அடிக்க வைப்போம். உனக்கு வேணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணும், இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். அது யாரு மங்களாப்பட்டிக்கு வாக்கப்பட்டு போனவளா? உன் புருஷ சரியான முரட்டு பயலாச்சே, எப்படி சமாளிக்கிற? சமாளிச்சுதான் ஆகணும், இல்லன்னா எதிர்த்த வீடு திறந்து கிடைக்கன்னு எட்டில பாத்துருவாக. என்ன ராதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, ஆளு கண்ணுக்கு தெரியலையா? ராதா என்னைக்கு வெடுக்கணும் பேசுற, தாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும். தவறி தரைக்கு வந்துட்டா வாடியில போயிடும். அவ பிறந்த பொறப்ப அப்படி. ராதா தண்ணி மக்காம அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல ஏதோ அசைற மாதிரி இருந்தது. அதான் குமரி பொண்ணு கண்ணுக்கு வேணாக்கா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி, நீ போய் தண்ணி மோந்துட்டு வா, உலையில அரிசி போட்டிருக்கேன், வாங்கிட்டு போலாம். எங்க ஓடுற? என்னங்க இது, எல்லாரும் இருக்கையில கல்லு விட்டு ஏறீங்க. நல்ல வேலை என் மேல பட்டுச்சு. அந்த அக்கா மேல பட்டிருந்தா? அந்த அக்காவை லவ் பண்ணிருப்பேன். என்ன, இன்னைக்கு நாட்டுல ஒரு முக்கியமான மனுஷனோட பிறந்த நாள், அதை பத்தி உனக்கு தெரியுமா? யாரு? உங்க ஊர் காட்டுக்கு புதுசா வந்திருக்காரே ஆபீசர், தி கிரேட் மிஸ்டர் தங்கபாண்டியன். அவருக்கு ஆ
சாதாரணமா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க, ஆனா இங்க அப்படி ஒண்ணு தேராதுன்னு எனக்கு தெரியும். அதனால நானே கொண்டு வந்திருக்கேன். மோதிரம் போட்டுக்கிறிய? ஓஹோ, நானே மாட்டி விடணுமா? ஓகே, எங்க வரல? வாழப்பாரு. அப்பா, இந்த வீட்டோட மானத்தை ஆத்தோட விட்டுட்டு வர்றதுக்கு தான் உன்னை வளர்த்தன. நல்லா கேட்டுக்க, என்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறுதோ அன்னைக்குத்தான் இந்த வீட்டு வாசப்படிய தாண்டணும். இதுக்கு சம்மதம்னா வீட்டுக்குள்ள வா. எங்க ஏற்கனவே மானம் போச்சு, இப்ப நீங்க வேற பேசி ஊரே சிரிக்கணுமா? எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க வாடி, உள்ள வாடி. நம்ம எல்லாரையும் சேலை கட்டின பொம்பளைங்க நினைச்சிட்டான் அந்த காட்டு ஆபீசர். அவன் நெஞ்சில எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம எல்லாருக்கும் இடிச்சவா பட்டம் கட்ட பாப்பான். செல்லதுற, நடந்ததை கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. காட்டுக்கு அதிகாரியா வந்தவன் நம்ம வீட்டு பொண்ணுங்க முந்தானைய பிடிக்க பாக்குறான். இந்த அசிங்கத்தை இப்படியே விட்டா நம்ம ஊர் மான மரியாதை என்ன ஆகிறது? இவனை எப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். பெரியவங்க நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அந்த காட்டாபீசரால நம்ம கிராமத்தோட மான மரியாதை போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த காரணத்தை கொண்டும் அந்த காட்டாபீசர் நம்ம கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. அண்ணா, அங்க பாருங்க யாரு வருதுன்னு. என்ன, காட்டு ஆபீசர் ஊருக்குள்ள வந்து மேயிறாரு? என்னடா முறைக்கிற? காட்டுக்குள்ள மட்டும் எங்களை நுழைய விட மாட்டேங்கிற, ஊருக்குள்ள ஏண்டா அலையிற? எங்க ஊர் பொண்ணுங்களுக்கு நீ மாமனா மச்சானா? எதுக்குடா எங்க ஊருக்குள்ள வர்ற? உன்னை ஊருக்குள்ள விட்டா ஊரையே அழிச்சிடுவ, ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் கெடுத்துடுவடா. தம்பி தம்பி தம்பி, ஏத்தாளுங்க இந்த பக்கம் வரக்கூடாதுப்பா. மீறி வந்தா பஞ்சாயத்துல புடிச்சு கட்டி போட்டுடுவாங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் வம்பு? நீங்க எல்லாம் படிச்சவங்க, தயவு செஞ்சு இந்த கிராமத்து பக்கமே வராதிங்க. கொஞ்சம் நில்லுங்க தம்பி. இந்த பாருங்க தம்பி, இதுவரைக்கும் எந்த விவகாரத்துக்கும் பஞ்சாயத்துல நான் கைகட்டி நின்னதில்லை. என் குடும்பத்தை தலகுனிய வச்சிடாதீங்க தம்பி. கழுப்பா,
நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சாமி சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடசுப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கு. ஐயா நீ பலே பலசாலிதான், எல்லா அடியையும் தாங்கிட்ட. அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவ. வேங்கட சுப்பம்மா கைய புடிச்சுக்கோ. என்னய்யா சொல்லி தொலையா, எங்க முகத்தை காணா? ஓ தொந்தி மறைக்குதோ. எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலறிவு நடிச்சுங்க. முதலறிவு எங்க கொண்டாடுறது? அடிச்ச அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. என்னய்யா சும்மா இரு தம்பி. அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர MRI மாதிரி ஆக்கிட்ட. நீ ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே கவலைப்படாத, அக்கா சொல்லி உங்க முதலறிவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலறிவுக்கே சிவாரிசா? அக்கா எங்க ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்க. அக்கா சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு கைத்தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கிறீங்களா? எப்படி முதலீடு நடத்த போறீங்க? அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ.